தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்கிற இந்த நீட் எக்ஸாமுக்குரிய அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மாணவர்கள்கிட்ட இருந்தது. கண்டிப்பாக அந்த அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்று வந்து நமக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது 11ஆம் தேதி நேற்று சில காரணங்களால் அது தள்ளி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு 11:30க்கு மேலே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவசரப்பட தேவையில்லை. ஒரே டைமில் ரஷ்ஷாக நீங்கள் போனீங்கன்னா சர்வர் மேபி டவுன்லோட் ஆகலாம், அது டவுன் ஆகலாம். சர்வர் அந்த மாதிரி ஏதாவது டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் அர்ஜெண்ட்டாக இப்போ டவுன்லோட் பண்ணி நாளைக்கு போய் நீங்கள் ஒன்றும் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. நமக்கு ஜூலை 17ஆம் தேதி தான் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ டைம் இருக்குது, பொறுமையாக டவுன்லோட் பண்ணுங்கள். சார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NTA, அதாவது neet.nta.nic.in neet.nta.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அவங்க வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. அதில் ஒரு சில டீட்டெயில் கேட்டுருப்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன் நம்பர், இதை நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோடு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வைங்க, கலர் பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 காப்பி கையில் வச்சுருங்க. என்றைக்கு இருந்தாலும் தேவைப்படும். எதற்காகனா ஏதோ ஒரு காரணத்தில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா இன்னொன்று கையில் வச்சுக்கலாம் இல்லையா, அதற்காகவும் தேவைப்படும். சில நேரங்களில் அர்ஜெண்ட்டாக போய் திரும்ப டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரம் போய்ட்டு ஒரு நெட் சென்டர் போய் தேடிட்டுலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டில். அதனால் 2-3 காப்பி நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அட்மிஷன் ஆகிற வரைக்கும் அது பத்திரமா கையில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹால் டிக்கெட்டில் உங்கள் அதாவது அந்த அட்மிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். கூடவே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கணும் எக்ஸாமில், என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ட்ரெஸ் கோடு டீட்டெயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரீட் அவுட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். வந்தவுடனே எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்காதீங்க. ஃபுல்லாக படித்து பாருங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த விட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது மாறுபடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போயே வந்து அந்த கோவிட் சுச்சுவேஷன் நமக்கு திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றதுனால இந்த சமூக இடைவெளியெல்லாம் எப்படி இருக்கணும், அந்த கோவிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு அதை பத்திரமா நீங்கள் எடுத்து வைங்க. சில சைனப்லாம் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அது எங்கே, எப்போ, எப்படி சைன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை திரும்ப நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுவுமே அவசரப்படாதீங்க. தெரியாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. டவுட் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வரட்டும், வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க. தவற மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸோ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்க தைரியமாக போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.